Hi friends, this is Santhiya Healthy Cooking Channel. In this video, we will healthy and 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 சடங்கவுன பிள்ளைங்களுக்கு எல்லாமே இது அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அந்த உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இது கூடவே நம்ம வந்து தொட்டுட்டு சாப்பிடுறதுக்காக எள்ளு துவையல் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ வந்து உளுந்தஞ்சோறு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து தோல் இருக்கக்கூடிய அந்த உடச்ச உளுந்துன்னு சொல்லுவாங்க கருப்பாகவே இருக்கும் தோலோடு சேர்ந்துருக்கும் அந்த உளுந்து தான் எடுக்கணும் வெள்ளை உளுந்தில் வந்து பண்ணாதீங்க அதில் சத்து இல்லை இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் அந்த உளுந்து எப்படி இருக்குன்னு பாருங்க முழுசாவும் இல்லை ரெண்டு ரெண்டாக உடச்சி இந்த மாதிரி உடச்ச உளுந்துன்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் சேர்த்துருக்கேன் இதை நல்லா தீ வந்து அதிகமாக வைக்காமல் மீடியமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கிடலாம் இது வந்து ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை இதோட பச்சை ஸ்மெல் வந்து இருந்தால் நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது அதனால் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டிங்கன்னா அதோட வாசம் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அந்த சாதம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து இந்த உளுந்து லைட்டாக கலர் மாறுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த டைமில் இந்த அளவுக்கு வறுத்தா நமக்கு போதும் இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்தோட சூட்டிலேயே தானே இதை கலந்து விட்டுட்ருக்கேன் ஏன்னா இது வந்து அதிகமாக வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி கொஞ்சம் வறுத்தா வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை அப்படி சூட்டிலே போட்டு வறுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன் இது பொன்னி அரிசி தான் நீங்கள் வந்து இது குண்டு அரிசியில் பண்ணுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இன்னொரு வீடியோவில் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன் இந்த கன்னியாகுமரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த குண்டு அரிசி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நாளாக நாளாக தான் இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி ஒல்லியாக இருக்கக்கூடிய அரிசிக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு வீடியோவில் அதை பார்க்கலாம் அது வந்து நம்ம விறகடுப்பில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் இந்த அரிசியும் உளுந்தையும் சேர்த்து ரெண்டு தண்ணி கழுவி எடுத்துக்கிட போகிறேன் அதில் உள்ள அழுக்கு எல்லாமே போயிடும் அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான தண்ணி வந்து வச்சுவிடலாம் குக்கரில் சேர்க்கறதுனால நம்ம வந்து அளவாக தான் தண்ணி வைக்கணும் ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி வைக்கணும் நம்ம நார்மல் சாதம் வடிக்கிறதா இருந்தால் ரெண்டு மடங்கு வைப்போம் இது வந்து உளுந்தஞ்சோறு நல்லா வெந்து அப்படி குழஞ்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி வைக்கணும் நான் அந்த அரிசிக்காக நாலு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு உளுந்து சேர்த்தோம் பாருங்கள் அதுக்கு சேர்த்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு பூண்டு வந்து முழுசாக அப்படியே உரித்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கிடுங்க நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டேன் இதை வந்து மூடி போட்டு நம்ம ஒரு நாலு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் வச்சு வேக வைக்கலாம் இது அப்போ தான் இது நல்லா வெந்து நல்லா அப்படி பஞ்சு போல் வரும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சாதம் வந்து நல்லா அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நாலு விசில் வச்சதுக்கப்புறமா அந்த விசில் வந்து இறங்கினதுக்கப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணியும் இல்லை ஆனால் சாதம் நல்லா வெந்திருக்கு இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி இருக்குது அதையும் சேர்த்துட போகிறேன் சுக்கை நல்லா உரல தட்டிட்டு அரிப்பில் வச்சு அரித்து சேர்த்துருக்கேன் திப்பி திப்பியாக கிடந்ததுன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அது கடிப்படும் போது அதனால் இந்த மாதிரி அரித்து சேர்த்துட்டோன்னா அது அவங்களுக்கு தெரியாமையே அந்த சாப்பாட்டெல்லாம் சேர்ந்துடும் கண்டிப்பாக இந்த உளுந்துச்சோறுக்கு தேங்காய் சுக்கு பொடி பூண்டு இதெல்லாம் சேருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உளுந்தஞ்சோறோட சேர்த்து சாப்பிட்றதுக்காக எள்ளு துவையல் பண்ணியிருக்கேன் இது எள்ளு துவையல் மட்டும் இல்லை தேங்காய் துவையல் காணம் துவையல் எதுவாக இருந்தாலுமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க வந்து கறி குழம்போட சாப்பிட்டா ரொம்ப அழகாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து எள்ளு துவையல் வந்து பண்ணிடலாம் எள்ளு துவையல் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் தீ வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுடுங்க எள்ளு வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கரிஞ்சிரும் அதனால் தீயை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு இதை வந்து லைட்டாக பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுங்க கரிஞ்சு போயிடக்கூடாது மெயின் விஷயம் இது தான் எள்ளு கரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா இந்த துவையல் வந்து நல்லாவே இருக்காது இது வந்து வறுப்பிட்டு வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு
இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். துவையல் அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் நான் ஒரு 7 வத்தல் சேர்த்துருக்கேன். வத்தல் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால 7 வத்தல் சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 2 வத்தல் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து விடுங்க. இப்போ வறுத்து வச்சுருக்கேன், எல்லையும் அதில் சேர்த்துட்டேன். 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டேன். இதையெல்லாம் மூடி போட்டு ஒரு 2 சுற்ற விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பொருட்கள் சேர்க்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து விடுங்க. இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் உருவி சேர்த்துடலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஜீரகம் வந்து சேர்த்துக்கிடுங்க. சில பேருக்கு ஜீரகம் சேர்த்தா பிடிக்காது, அவங்க இது சேர்க்க வேண்டாம். நான் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜீரகம் சேர்ப்பேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு சுற்று சுற்றியாச்சு. கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம். புளி வந்து கொஞ்சம் முதலே சேர்த்துருக்கலாம், நான் கொஞ்சம் மறந்துட்டு அதனால் கடைசியில் புளி சேர்த்துருக்கேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடலாம். துவையல் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட பேஸ்ட்டு அரைக்கினாலும் அரைச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து எள்ளு துவையலும் ரெடி ஆகிட்டு. இந்த உளுந்தன் சோறோட எள்ளு துவையல் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் உளுந்தன் சோறு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.